நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே நம் இனத்தாரின் உயிர் பெருமை நீரே பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள் விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது இதனால் இறைவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக செய்தி முதல் அதிகாரம் இறைவசனங்கள் 26 முதல் 38 வரை. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வான தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளேன். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர்.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். உடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வான தூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வான தூதர் அவரிடம், தூய ஆவியே உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமே உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினரான எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வான தூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவிலும் அன்னை மரியாவிலும் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள் தந்தையர்களே, அருள் சகோதரிகளே, மற்றும் தேவதாயின் பக்தர்களே, இன்று உங்கள் அனைவருக்கும் அனிமைய தாயின் பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகிறேன். புள்ளினங்கள் பாடுகின்றன, கடல் அலை ரீங்காரம் செய்கின்றது, சூரியன் வழக்கம்போல் எழுகின்றான், தென்றல் காற்று மென்மையாக நம் மேனி மீது வீசி மகிழ்கின்றது. நம்முடைய தாய் இங்கே ஒய்யாரமாக வீற்றிருந்து நம் அனைவருக்காகவும் காத்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய அன்பு மக்களை ஆசீர்வதிக்க அவர் ஆசை மேல் ஆசையாக இருக்கின்றார். ஆனால் மக்களை காணோம், மக்கள் கோவிலுக்கு வர முடியவில்லை. அன்னைக்கே ஒரு சோகமாக இருந்திருக்கும். கொரோனா வைரஸ் என்ற அந்த அரக்கன் அன்னைக்கும் நமக்கும் இடையே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டானோ என்ற ஒரு தயக்கமும் ஒரு சந்தேகமும் ஏற்படுகிறது. ஆனால் கடவுள் எல்லாவற்றுக்கும் மேலானவர். அன்னை இந்த அரக்கனை அழித்து விடுவார். நம் அனைவருக்கும் அமைதி வந்து சேரும். அருளும் நலமும் பொங்கி வழியும். தூத்துக்குடி மாநகர் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ் அனைத்து மக்களுக்கும் ஆண்டவருடைய அருள் பொங்கி வழியும். ஏனென்றால் அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவர். ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சந்திக்க வந்த முதற் பெண்ணானவள். ஆண்டவருடைய அருளால் நிறைந்து வழிகின்றவர்களாக இருக்கிறார்கள். அதே தகுதியை, அதே பெருமையை அவரை நம்புகின்ற அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்து மகிழ்கின்றார். எனவே என் அன்பு மக்களே, வாஞ்சைக்குரியவர்களே, கோவிலுக்கு வர முடியாவிட்டாலும் அன்னை தன்னுடைய அன்பு திருமகனோடு நம்மை தேடி நம் வீடுகளில் வருகின்றார். இந்த தொலைக்காட்சிகள் வழியாக, ஊடகங்கள் வழியாக நாம் நம்முடைய வீட்டில் இருந்து கொண்டே அன்னையோடு பேசலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம். இந்த இக்கட்டான நேரத்திலே கண்டிப்பாக இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம் என்று கவிஞர் பாடுகிறார். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். நீங்கள் அனைவரும் தெய்வங்கள் என்று ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். அந்த தெய்வமாவதற்கு நீங்கள் தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்பட வேண்டும்.
அந்த தெய்வீகத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் எல்லா நிறைவையும் நாம் அடைவோம் என்பது வெள்ளிடை மலை. இயேசுவடியான் கன்னியாகுமரியை சார்ந்தவன், அதிகம் படிக்காதவன், ஆனால் நன்றாக நீந்தக்கூடியவன். கடலின் உள்ள ஆழத்திற்கு சென்று அங்கிருக்கின்ற முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவான். நீச்சலில் அவனை விஞ்ச முடியாது. ராஜஸ்தானிலிருந்து கன்னியாகுமரியை பார்ப்பதற்காக நண்பர்கள் வருகின்றார்கள். அவர்கள் கையில் இருக்கின்ற மொபைலை வைத்து செல்ஃபி எடுக்கும் பொழுது அந்த பாறையில் தவறி கடலில் விழுந்து விடுகிறான் ஒரு பையன். அவன் மூழ்கி இறந்து விட்டானா உயிரோடு வருவானா என்றிருக்கும் பொழுது எல்லோரும் இயேசு அடியானை தேடுகிறார்கள். அவன் உடனே எங்கிருந்து வந்தான் என்று தெரியாது. ஓடி சென்று மூழ்கிறான். அந்த பையனை உயிரோடு தூக்கி கொண்டு வருகிறான். அவனை காப்பாற்றி விடுகிறான். எல்லோருக்குமே ஆச்சரியம். கன்னியாகுமரி முழுவதுமே மகிழ்ச்சியில் திளைக்கிறது. அந்த பெற்றோர்களுக்கு சொல்லவா வேண்டும், இறந்து போன பையன் உயிர்த்தெழுந்து விட்டான் என்று உவகையோடு ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தவில்லை, அந்த இயேசு அடியானுக்கு வந்து நன்றி செலுத்த வருகிறார்கள். இயேசு அடியானே, நீ என்னுடைய மகனை காப்பாற்றி விட்டாய், உனக்கு என்ன நல்ல செயல் நான் செய்ய முடியும், ஏதாவது நீ என்னிடம் கேள் என்று சொன்னவுடன் இயேசு அடியான் சொன்னான், ஐயா பயன் கருதி நான் இதை செய்யவில்லை, நீங்கள் எந்த உதவியும் எனக்கு செய்ய வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். ஆனால் அவர் விடவில்லை. நீ என்னுடைய வீட்டிற்கு வா என்று சொல்லி 2 மாதங்களுக்கு பிறகு அவனை கூட்டி செல்லுகிறார். கூட்டி சென்று தன்னுடைய வீட்டினுடைய அந்த ஜெப அறையில் கொண்டு போகிறார். அங்கே தெய்வங்களெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு அடியானுடைய உருவமும் அந்த தெய்வங்களுக்கு முன்னால் அந்த மத்தியிலே அங்கே இருக்கிறது. அதை பார்த்து இயேசு அடியான் அப்படியே மெய்சிலிர்த்து போனான். தன்னையும் கடவுளாக அவர் மாற்றியிருக்கிறார். அப்பொழுது எல்லோரும் கைதட்டுகிறார்கள், இந்த பையன் இவ்வாறு செய்து விட்டானே என்று சொல்லி. ஆனால் எதற்காக அவர் அவனை அந்த நிலவறையில் வைத்து அல்லது அந்த பூஜை அறையில் வைத்து அவனை போற்றுகிறார் தெரியுமா? தன்னுடைய மகனை காப்பாற்றியதற்காக அல்ல, மாறாக காப்பாற்றிய பிறகும் அதற்காக ஒரு சன்மானம் கொடுக்கிறேன் என்று நான் கேட்டபொழுது அவன் மாட்டேன் என்று சொன்னானே, அந்த செயலுக்காக அவனை தெய்வமாக நான் போற்றுகிறேன் என்று சொன்னான். அந்த இயேசு அடியான் எல்லா தெய்வங்களிலும் ஒரு தெய்வமாக மாறிவிட்டான். ஒரே ஒரு செயலால் அவன் பெரியவனாக மாறிவிட்டான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான செயல் இதனால் நடந்தேறுகிறது. இது திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல, நாம் வாழுகின்ற இந்த காலத்திலும் தியாகம் செய்கின்றவர்கள், பணி செய்கின்றவர்கள், பிறருக்காக தங்களையே தியாகம் செய்கின்றவர்கள் இத்தகைய செயல்களை செய்து தெய்வமாக மாறிவிடுகிறார்கள். இதில் முதல் இடத்தில் இருப்பவர்தான் நம்முடைய அன்னை. இந்த அன்னை ஆண்டவருடைய அருளால் நிரப்பப்படுகிறார். அருள் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்லி இருக்கலாமே, பரிவு நிறைந்தவளே வாழ்க, இரக்கம் நிறைந்தவளே வாழ்க. நமது திருத்தந்தை இப்பொழுது அன்னையினுடைய பிரார்த்தனையிலே இரக்கம் நிறைந்த அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்ல பணித்திருக்கிறார். நம்பிக்கை நிறைந்த அன்னையே, அருமை அல்லவா? அதே போல புலம் பெயர்ந்தவர்களின் அன்னையே அற்புதமானது, ஆச்சரியத்தை வரவழைக்கிறது. நம்முடைய துன்பங்களிலும் துயரங்களிலும் நம்மோடு இருக்கின்ற ஒரு அன்னை. இந்த அன்னை தெய்வீகமாக இல்லாமல் வேறு யாராக இருக்க முடியும்? சாதாரண மனிதன் ஒரு சாதாரண உதவியை செய்து தெய்வமாகிறான் என்றால் ஒரு இறைவனையே நமக்கு தந்து சிலுவையில் அவரை அறைய விட்டு அந்த துயரத்தை எல்லாம் கண்டு நெஞ்சிலே இரத்தம் கசிந்துருக அனைத்து துன்பங்களையும் ஏற்ற இந்த தாயினுடைய தியாகத்தை நாம் எண்ணி எண்ணி பார்த்து அவர்களை தெய்வமாக வைக்காமல் என்ன செய்ய முடியும்? அதைத்தான் கத்தோலிக்க திருச்சபை ஆதியிலிருந்தே செய்து வருகிறது. அன்னை செய்த அந்த காரியங்களை எல்லாம் காரணம் என்னவென்றால், திருச்சபைக்கே அவர்கள் தாயாக மட்டுமல்ல முதன்மை மாதிரியாகவும் இருக்கிறார்கள். நம்பிக்கையை எடுத்துக்கொண்டாலும் சரி, நற்செய்தியை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதாபிமானத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இரக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாவற்றையும்
தன்னுள் வைத்த ஒரு அணங்காக அவர்கள் வலம் வருகின்றார்கள். ஒரு புனிதர் சொல்லுவார், எல்லா புனிதர்களுடைய புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைத்தாலும் இந்த அன்னையினுடைய புனிதத்திற்கு ஈடாக முடியாது. அந்த அளவுக்கு அனைத்து புண்ணியங்களும் மையம் கொண்ட ஒரு அன்னையாக நாம் அன்னை மரியாளை பார்க்கிறோம். அதனால்தான் என்னவோ அருள் நிறைந்தவளே வாழ்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருள் என்றால் அன்பு. அன்புக்குரியவர்களே, அருள் என்பது இறைமையால் நிறைவது, இறைமையால் சூழப்படுவது. அருள் என்பது நம்மை தூக்கி இறைமைக்குள் எறிவது. அதுதான் எல்லா பக்தனுடைய செயலாக இருக்க வேண்டும். இறைமையால் ஆட்கொள்ளப்பட்டு இறைமையில் மூழ்கடிக்கப்பட்டு எப்படி மீனானது நீரில் மூழ்கி மூழ்கி திளைத்து இன்புறுகிறதோ, அதே போல இறைமை என்னும் கடலில் தன்னை கையளித்து அங்கே தன்னை தூக்கி போட்டு நீந்தி வருவது மட்டுமல்ல, மூழ்கி எழுவது, ஆனந்திப்பது, அனுபவிப்பது, அதை நிறைவாக பெற்று மகிழ்வது, அதைத்தான் நாம் அன்னை மரியாளில் பார்க்கின்றோம். அருள்மிக பெற்றவளே என்று வாழ்க என்று சொல்லி வேறு எதையோ நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. இறைமையினால் சூழப்பட்டவராக அவர் இருக்கின்றார். அருள் என்றால் என்ன? பயன் கருதாமல் பிறருக்கு தன்னை தருவது. கடவுள் இதை செய்தார், இயேசு இதை செய்தார், என்னையே உங்களுக்கு பலியாக்குகிறேன் என்று சொன்னார். அதை தன்னுடைய வாழ்வின் மேலான ஒரு புண்ணியமாக அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார்கள். அருள் என்பது கடவுளின் மீட்பளிக்கும் ஆவல், அது இயேசுவில் நிறைவேற்றப்பட்டு மனிதனை வந்து அடைவதாகும். அருள் என்பது ஆண்டவருடைய மீட்பளிக்கும் ஆற்றல், அதை எப்படியாவது மனிதனுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனாலே அவர் தன்னுடைய மகனை இங்கே அனுப்புகிறார். மகனை வேறு விதமாக அனுப்ப அவரால் முடியவில்லை. எனவே இறைமையை அணிந்து கொண்ட ஒரு அன்னையை அவர் தேர்ந்தெடுக்கிறார். என்ன ஆச்சரியம்! இவைகளையெல்லாம் சிந்தித்து தியானித்து பார்க்கின்ற பொழுது நம்மை தாண்டிய பொருட்களை நாம் தியானிக்க முடிகிறது. நம்மை வாழ்விக்கும் வளர்த்தெடுக்கும் இறைவனது குறையாத அன்பு, அதுதான் அருள், அவரது உடனிருப்பு. இவ்வாறு மனிதராகிய நாம் இறைமயமாக அன்புறவாக இறைவனிடம் தம்மையே நமக்கு தருவது. அருள் என்பது என்ன தெரியுமா? இறையினால் சூழப்பட்டு மக்களுக்கு தம்மை கையளித்து மறுபடியும் இறைவனோடு சேருவதே அந்த மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கிறது. இந்த இறைமை என்பது அல்லது அருள் என்பது கடவுளின் நிறைவு, the totality of godliness. அருள் என்பது, அதனால அந்த அருள் நிறைந்த கடவுள்தான் ஆண்டவர். அந்த ஆண்டவர் இயேசு. அவருடைய பிரதிபலன்களை முன்னிட்டு அன்னை மரியாளை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவித்து, முன்னுரையில் கேட்டோமே, அனைத்து மாசுகளில் இருந்தும் விடுவித்து தூய்மையான ஒரு இல்லிடமாக மாற்றி அதில் உரைய திருபலம் கொண்டார் நமது ஆண்டவர். அதனாலேதான் உண்மையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் அந்த அன்னையினுடைய உதரத்திலே குடிகொண்டார் என்று யோவான் நமக்கு கூறுவார். இந்த அருளை நிறைய பெற்றவர்தான் மரியாள். தாம் கருவானது முதல் கணத்திலிருந்தே இயேசுவின் பேறு பலன்களை முன்னிட்டு இவர் தூயவராக்கப்பட்டார். இவரை ஆண்டவர் அருள் கொடுத்து அர்ச்சிக்கிறார். நம்முடைய தகுதியை பொறுத்து அல்ல ஆண்டவர் நம்மை அருளால் நிரப்புவது, மாறாக அவருடைய குணமே அருள். அருள் என்பது தன்னை கொடுப்பது, தன்னை பகிர்வது, தன்னை பிறருக்கு கையளிப்பது. அருளாக இருக்கின்ற இறைவன் பகிராமல் இருக்க முடியாது. அவர்தான் இன்றைக்கு நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்ற இந்த தியானத்தின் வழியாக நாம் அறிய வருகின்றோம். எனவே வாழ்வின்
ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்மை அழைத்து அதற்குரிய தகுதியையும் தருகின்றார். ஆயராகிய நான் இங்கே இருக்கிறேன், என்னுடைய தகுதியை நினைத்தா ஆண்டவர் என்னை அழைத்தார்? இல்லை. என்னை விட படித்தவர்கள், என்னை விட புண்ணியத்தில் சிறந்தவர்கள், என்னை விட விவிலியத்தை கற்றவர்கள், என்னை விட ஆண்டவனோடு நெருக்கமானவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அழைக்கவில்லை. எப்பொழுது என்னை அழைத்தாரோ அப்பொழுது எனக்கு தகுதியை தருகிறார். தகுதி நம்மிடமிருந்து வருவதில்லை. அன்னை மரியாளை இத்தகைய தகுதியுடையவர்களாக மாற்றுகிறார் நமது ஆண்டவராகிய கடவுள். இந்த தகுதியை பெற்ற அந்த அன்னை மரியாள் எல்லாராலும் போற்றப்பட வேண்டும். எனவே அன்னைக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது, அன்னையை மதிக்கக்கூடாது, அன்னைக்கு நாம் புகழ் மாலை சாற்றக்கூடாது என்று சொல்வதெல்லாம் பிதற்றம். அது விவிலியத்திற்கு எதிரான ஒரு செயலாக மாறிவிடுகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது கண்டுணர்கிறீர்கள் அல்லவா? எனவே அன்னை மரியாள் இறைவனுடைய அருளால் நிரப்ப பெற்று அந்த அன்பும் கருணையும் அவர்களை பொங்கி வழிகிறது. இந்த அருள் அருள் என்று சொல்லுகிறோமே, அன்பென்று ஏன் சொல்லவில்லை, பரிவென்று ஏன் சொல்லவில்லை, கருணை என்று ஏன் சொல்லவில்லை? அப்ப அன்புக்கும் அருளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? அன்பென்றால் என்ன, அருள் என்றால் என்ன? ஒரு பெரிய இறையியல் அறிஞர் பின்வாறு சொல்லுகிறார். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அன்போடு அரவணைத்து சீராட்டி தாலாட்டி பாலூட்டி அந்த குழந்தையை வளர்ப்பது என்னவென்று சொல்வோம்? கண்டிப்பாக அன்பென்று சொல்வோம், அதை மறுக்க முடியாது. ஆனால் அதே தாய் தன் பக்கத்தில் வீட்டில் உள்ள தாய் இறந்துவிட்டால் குழந்தை அனாதையாக விடப்படுகிறது. அந்த காலத்தில் பாலெல்லாம் இல்லை, போன்விட்டா கிடையாது, மற்றதெல்லாம் கிடையாது. அப்போ இந்த தாய் தன்னுடைய குழந்தையை எவ்வாறு பராமரிக்கிறாளோ அதே அன்போடு அதே கரிசனையோடு சில சமயத்தில் அதையும் விஞ்சி தன்னுடைய அன்பை காட்டுகிறாளே, அதைத்தான் அருள் என்று சொல்வோம் என்று சொல்லுகிறது. அருள் என்பது தன்னை பற்றி நினைக்காதது, தன் குடும்பத்தை பற்றி மட்டும் நினைக்காதது, தன் உறவுகளை பற்றி மட்டும் நினைக்காமல் அயலாரையும் தெரியாதவர்களையும் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய அந்த மேலான பண்புதான் அந்த அருள். இந்த அருள்தான் ஆதி திருச்சபையை ஆட்கொண்டது. ஆதி திருச்சபையில் இருந்த அனைத்து கிறிஸ்தவர்களும் அருளால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதனால பகைமை இல்லை, சண்டை இல்லை, சமத்துவம், சகோதரத்துவம், பகிர்தல், அன்பு எல்லாம் சிறந்து விளங்கியது. இதனால் அவர்களுடைய வாழ்வை பார்த்த பிறர் எல்லாம் என்ன சொன்னார்கள்? இதோ கிறிஸ்தவர்கள் எவ்வாறு ஒருவர் ஒருவரை அன்பு செய்கிறார்கள் என்று மலைத்து போகிறார்கள். ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய வாழ்வின் சட்டத்தை, ஒரு புதிய நெறியை, ஒரு புதிய அன்பை நமக்கு விட்டு சென்றவர்தான் நமது ஆண்டவராகிய இயேசு. அதை வாழ்வாக காட்டியவர் அன்னை மரியாள். அதனாலே பவுலடிகளார் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சபையை சந்திக்கின்ற பொழுது நமது ஆண்டவராகிய கடவுளின் அன்பும் இயேசுவின் அன்பும் உங்களோடு இருக்கட்டும் என்று சொல்வார். அருள், அந்த அருள் உங்களிடம் இருக்கட்டும் என்று சொல்வார். அன்பு என்று வாழ்த்தவில்லை. ஆதி திருச்சபையில் ஒருவர் ஒருவரை சந்தித்தார்கள் என்றால் அருளும் சமாதானமும் அருளும் அமைதியும் உங்களோடு இருக்கட்டும் என்று வாழ்த்தினார்கள். இன்றைக்கும் அவ்வாறு நான் வாழ்த்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த அருள் வாழ்வில் பங்கு பெறுகிறோம். இதை அன்னை மரியாளை பார்த்து பவுலடிகளார் எழுதினாரா, அல்லது பவுலடிகளார் ஆதி திருச்சபையில் நடந்த அந்த அன்புறவை, அந்த அருளுறவை, அந்த பகிர்வு உறவை அன்னை மரியாளுக்கு எடுத்து போட்டாரா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆதி திருச்சபையின் மாதிரியாக இருக்கின்ற எங்கள் அன்னை மரியே வாழ்க என்று சொன்னாரா? இது இறையியலாரிடையே அல்லது விவிலியம் படித்தவர்களிடையே ஒரு சர்ச்சையாகவே இன்றும் இருந்து கொண்டிருக்கும். அன்னை அருள் நிறைந்தவள் என்று பெற்றதால் அந்த ஆதி திருச்சபை அருளை தன்னுள் வைத்திருந்ததா, அல்லது அந்த ஆதி திருச்சபை அருளை பெற்று வாழ்ந்ததால் அந்த அருளை அன்னை மரியாவுக்கு ஏற்றி போற்றினாரா என்று கூட நாம் சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது.
அப்படி பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இந்த இலவச கொடை கடவுளிடமிருந்து வருவது. கருளா கடவுள் அருளா இருக்கிறார் என்று சொன்னேனே, இந்த அருள் நம்மை எப்பொழுதுமே வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறது. திருத்தூதர் பவுல் வழியாக எந்த கடிதத்திலும் அவர் அதைத்தான் சொல்லுவார். நமது கடவுள் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாகுக. ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து இறுதி திருமுகமான தீத்துஸ், தீத்துவுக்கு எபிரேயருக்கு எழுதிய திருமுகங்கள் எல்லாம் இந்த முகமனை வாழ்த்துதலை அவர்கள் வெறும் வெற்றி முகமனாக அவர்கள் சொல்லவில்லை, வாழ்த்துக்களாக சொல்லவில்லை, மாறாக அதை வாழ்வாக மாற்றி இருக்கிறார்கள். அன்னை மரியாளையும் வாழ்த்தியது அந்த சீடர் அல்லது அந்த தூதர் அன்னை மரியாளை வாழ்த்திய பொழுது அன்னை மரியாள் அந்த வாழ்வை ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்தார், அந்த வாழ்வின் பிரதிபலிப்பாக இருந்தார். எனவே அந்த வாழ்வு திருச்சபைக்கு முழுவதும் தரப்பட்டது. இந்த அருள்தான் பவுலடிகளாரின் கணக்குப்படி ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3:24, தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 3:7 அருள்தான் மனிதனை கடவுளுக்கு ஏற்புடையவனாக மாற்றுகிறது. நாம் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் இந்த அருள் செய்த காரியம். இந்த அருளை பெற்ற நாம், திருவருள் சாதனங்களை பெற்ற நாம், இந்த திருவருள் சாதனங்களுக்கு ஏற்ப வாழ்வை வாழ வேண்டும். நம்மிடையே சண்டை இருந்தால், நம்மிடையே பகிர்தல் இல்லாமல் இருந்தால், நம் குடும்பத்திலே மிக சோகமான காரியங்கள் ஏற்பட்டால், நண்பர்களிடையே பிளவுகள் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து அன்பர்களாக இருந்தவர்கள் விரோதிகளாக மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை தூக்கி எறிகின்றோம். அன்னை மரியாள் அருள்மயமாக இருக்கின்ற அந்த அன்னை மரியாளின் பிள்ளைகளாக வாழ நாம் மறுத்து விடுகின்றோம். இந்த திருநாளிலே நாம் அன்னையை புகழ்வதும் அன்னைக்கு பறைசாற்றுவதும் எல்லா பாடல்களும் பாடுவதும் நம்முடைய வாழ்வில் இருந்து அது வர வேண்டும். நம்முடைய வாழ்வே அன்னையை பிரதிபலிக்க வேண்டும். இந்த வாழ்வை நாம் பிரதிபலித்தோம் என்றால் கண்டிப்பாக நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக மாறிவிடுவோம். நம்மை தன்னுடைய ஆதிக்கத்துள் வைத்திருப்பதற்காக பாவம் துணிகிறது, சாத்தான் துணிகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு வந்த பிறகு, அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் இயேசு வந்த பிறகு, இந்த அருள் பாவத்தின் சட்டங்களையும் அதனுடைய ஆற்றல்களையும் முறியடித்து விட்டது. நாம் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளுக்கு உட்பட்டவர்கள் என்று பவுலடிகளார் தீர்க்கமாக நமக்கு சொல்லுவார். நாம் எல்லோரும் அருளின் பிள்ளைகள், அருள் நிறைந்தவர்கள். இந்த அருள் நிறைந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பின்வரும் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். செங்கிஸ்கான் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொடூரமானவன் என்று எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா உலகத்தையெல்லாம் ஆள ஆசைப்பட்டவங்க எல்லாரும் அவனோட கொடூரமானவங்க. மாவீரன் என்று சொல்லக்கூடிய அலெக்சாண்டரும் நெப்போலியனும் மற்ற படையெடுத்து மற்றவர்களை எல்லாம் சிறை சேதம் வைத்திருந்த அந்த காலத்தில் என்ன செய்திருக்காங்களாம், இங்கேயே மூக்கு கயிறு போட்டு அவர்களை தோற்கடிக்க வைத்து சங்கிலிகளால் பிணைத்து நடுத்தெருவில் நடத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த கொடூரமான செயல்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. செங்கிஸ்கான் அந்த வகையில் ஒருவன். அவன் ஊர்களை எல்லாம் சேதம் செய்து சிறைபிடித்து மக்களை எல்லாம் கொன்று உடைமைகளை எல்லாம் பறித்து செல்லக்கூடியவன். தாய் என்றும் பார்க்க மாட்டான், குழந்தைகள் என்றும் பார்க்க மாட்டான், பெண்கள் என்றும் பார்க்க மாட்டான், எல்லோரையும் அடித்து விடுவான். திடீரென ஒரு தாய் 2 குழந்தைகளை வைத்திருந்தாள். அவர் தெருவில் வந்து அந்த குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது செங்கிஸ்கான் தன்னுடைய படையோடு வருகிறான் என்று தெரிந்தவுடன் அவள் பதற்றம் ஏற்பட்டு விரைவாக இப்படியும் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார். 2 குழந்தைகளையும் காப்பாற்ற முடியவில்லை. கையில் கிடைத்த ஒரு குழந்தையை கொண்டு மறைவாக ஓடிவிடுகிறாள். அவள் ஓடி வருகின்ற பொழுது செங்கிஸ்கான் அவள் முன்னால் வந்து நின்று விடுகிறார். அரக்கி, இது யாருடைய குழந்தை? உன்னுடைய குழந்தை தானே? அங்க ஒரு குழந்தைய விட்டுக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு. ஐயா, இது என்னுடைய குழந்தை இல்லை. என் பக்கத்தில் இருக்கிற ஒரு தாய் ஏதோ வேலையாக செல்லும் பொழுது இந்த குழந்தையை கவனித்துக் கொள்ளுங்கள்,
நான் வந்து என் குழந்தையை பெற்று விடுகிறேன், எனவே நீங்கள் வந்து எல்லாரையும் அடிச்சு கொன்று போடுவீங்கன்னு சொல்லி என் குழந்தையை விட்டுவிட்டு நான் என் கரத்தில் வைத்திருக்கிற குழந்தை அந்த தாயினுடைய குழந்தை என்று சொன்ன அந்த அரக்கன் என்ன செய்தான் பாருங்கள் தெரியுமா? அந்த தாயினுடைய காலில் விழுந்து அந்த ஊரையே தீக்கிரையாக்காமல் அந்த தாயின் அந்த புண்ணியத்திற்காக அந்த ஊரையே விட்டுவிட்டு சென்று விட்டான். நீங்கள் சுகமாக வாழுங்கள் என்று சொல்லிவிட்டான். இந்த உதாரணம் எதை நமக்கு காட்டுகிறது? அன்னை மரியாள் அருள் நிறைந்தவள் அல்லவா? அந்த அன்னை மரியாள் தன்னுடைய மகனை சாகடிக்க தயங்கவில்லை. நாம் எல்லோரும் எவ்வளவு பாவம் செய்கிறவர்கள், எவ்வளவு துரோகம் செய்கிறவர்கள், எவ்வளவு இரண்டகம் செய்கிறவர்கள், கடவுளுக்கே எதிரிகளாக இருக்கக்கூடிய நம்மை தன்னுடைய மகனை சாகடித்து நம்மை மீட்க திருவளம் கொண்டார்களே, அதற்காக ஒத்துழைப்பு தந்தார்களே, அங்குதான் இறைமை தாயிடமிருந்து வெளிப்படுகிறது. அங்குதான் அருளின் நிறைவை பார்க்கிறோம். அங்குதான் அருள் பொங்கி வழிகிறது. எங்கே பாவம் பொங்கி வழிந்ததோ அங்கே அருள் பன்மடங்காக பொங்கி வழிந்தது என்று பவுலடிகளார் கூறுவாரே, அது அன்னையின் வழியாக நடக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய வாழ்வில் அன்புக்குரியவர்களே, இந்த கடவுளின் அருளை நாம் செயலாக்க வேண்டும். அதன் பிறகு நாம் சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக இறை அருளுக்கு உட்பட்டவர்கள். அந்த அன்பை எப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அருளே இனிமேல் கிறிஸ்தவ வாழ்வின் செயல்பாடுகளின் வழிநடத்தும் சட்டமாக மாற வேண்டும். The principle of all the Christian thoughts and actions and life. அருள் தான். அந்த அருள் இல்லாம நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டோம்னா, நம்மையே விரோதிச்சோம்னா, நம்மையே பகையாளி ஆக்கி கொண்டோம் என்றால் அந்த அருள் நம்மை வழிநடத்தவில்லை, ஆண்டவர் நம்மை வழிநடத்தவில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் அன்னை மரியாள் இந்த அருளினால் வழிநடத்தப்பட்டார். அதனாலே தான் இதோ உமது அடிமை என்றார். இவர் வாழ்த்துகின்ற பொழுது அதை நினைத்து பார்க்கிறேன். எலிசபெத் அம்மாளை வாழ்த்த போகிறார்கள். தூரத்தில் இருந்த தன்னுடைய உறவினளான எலிசபெத்தை சென்று வாழ்த்திய பொழுது என்ன வார்த்தை கூறியிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அந்த வார்த்தை லூக்காவிலே சொல்லப்படவில்லை. நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக அருளும் அமைதியும் உம்மோடு இருக்கட்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்தி இருக்க வேண்டும் எலிசபெத்தை. ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்வின் மேல்வரி சட்டமாக இருக்க வேண்டும். அதே அன்னை கானாவூரில் நடந்த பொழுது அவர்களுக்கு ரசமில்லை என்று சொன்னார்களே, அழைக்கப்பட்டிருந்தவர்கள் எல்லோருமே கவனிக்கவில்லை. ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டில் ஒரு பையனை 5 பேர் சேர்ந்து குத்து போட்டாங்க, கத்தியினால குத்திட்டாங்க, சிதறி கிடக்கிறான். 6 பேர் சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க, அவனை மருத்துவமனைக்கு எடுத்து செல்லவில்லை, அவன் அங்கே இறந்து போகிறார். என்ன உலகம் இது! என்ன அரக்க உலகம் இது! இரக்கமற்ற உலகம் இது! அருளையே இருட்டடிப்பு செய்கின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நமக்கு தேவை, அந்த அன்பு நமக்கு தேவை, ஆண்டவர் நமக்கு காட்டுகின்ற இரக்கம் நமக்கு தேவை. இவைகளெல்லாம் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக நாம் இறைவனுடைய வாழ்வை வாழ முடியும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நமக்கு சோதனைகள் வரலாம், துன்பங்கள் வரலாம். நம்மை ஆட்டி படைக்கின்ற இந்த சாத்தான்கள் எப்படியாவது யார் வழியாவது நம்மை வந்து சோதிக்கலாம். அது வாழ்நாள் முழுவதுமே ஒரு முள்ளாக நமக்கு இருக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 என்னை ஆட்டி படைக்க நான் பெருமை கொள்ளாதிருக்க ஆண்டவர் அனுப்பிய ஒரு முள்ளு என்னை தைத்து கொண்டே இருந்தது. ஆண்டவரிடம் முட்டியிட்டு வேண்டினேன். ஆண்டவர் எனக்கு பதில் உரைத்தார், என் அருள் உனக்கு போதும். நான் உள்ள எடுத்துறேன்னு சொல்லல, உன்னுடைய கஷ்டங்களை போக்கிடுறேன்னு சொல்ற. கொரோனா வைரஸை ஒருவேளை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் அதை தாங்கிக் கொள்ளும் அருளையும் அதற்கு மேலான சக்தியையும் அதற்கு மேலான அன்பையும் ஆற்றலையும் தந்து நம்மை வழிநடத்தக்கூடிய விழாதான் இன்றைய விழா. எதற்கும் அஞ்சாமல், எதற்கும் தயங்காமல் இறைவனை நம்புவோம். இறைவனுடைய அருளை ஏற்கனவே நாம் பெற்றிருக்கிறோம். அந்த அருளில் வாழ்ந்து அன்னையை போற்றி ஆண்டவன் இறைமையில் நம்மையே கையளிக்க
இறைவன் நமக்கு அருள் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. அனைவரும் எழுந்து நிற்போம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இருந்தோடு நின்று உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்தில் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். அருளால் நிரப்பப்பட்டவர்கள் நாம். அனைத்து அருள் சாதனங்கள் வழியாக, அருள் அடையாளங்கள் வழியாக நாம் இறைவனை தொழுது கொண்டிருக்கிறோம். தூய ஆவி நம்முடைய இதயத்தில் இருக்கிறார். நாம் ஜெபிக்க தெரியாதவர்கள், ஆனால் நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய தாபங்களையும் வேண்டுதல்களையும் நல்ல வடிவமாக மாற்றி தந்தைக்கு அவர் ஜெபமாக மாற்றுகிறார். அந்த தூய ஆவியின் அருளால் நம்முடைய ஜெபங்களை அவருடைய பாதத்தில் வைப்போம்.
நம்பிக்கையின் ஊற்றாம் கடவுளே, பேராலயம் வந்து வழிபாடுகளில் கலந்து கொள்ள இயலாத இந்த நாட்களில் எங்கள் இறை நம்பிக்கையும் ஆன்மீகத்தையும் ஆழப்படுத்த வேண்டும் என்றும், நாங்கள் இல்லங்களிலே உம்மை வழிபட்டு உம்மோடு இணைந்திருக்கும் வரம் தர வேண்டும் என்றும், இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமும் பரிவும் உள்ள தந்தையே, எங்கள் மாநகரமாம் தூத்துக்குடியை உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். அங்கு வசிக்கின்ற ஒவ்வொரு நபரையும் தொட்டு நீர் குணப்படுத்தும், தொட்டு நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அருளும் உம்முடைய சமாதானமும் எல்லா குடும்பங்களிலும் பொங்கி வழியட்டும். எங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற நோயானது எங்களை விட்டு நீங்கட்டும். எங்கள் அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால், இறைமையால் சூழப்பட்ட அந்த அன்னை எங்களுக்காக வேண்டுவதால், நாங்கள் விரும்பி தேடும் அனைத்தையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு தந்து உதவி இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கின்ற நல்லவர்களையும், இந்த திருவிழாவிற்காக அயராது உழைத்த பங்கு தந்தையர்களையும், இந்த நல்ல நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அனைவரையும், ஆங்காங்கே வீடுகளிலிருந்து அன்னையின் வழியாக ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த உலகத்தையும் உம்மிடம் கையளிக்கிறோம். எங்கள் நாட்டு தலைவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்ற பலியாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பிதரே புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றபடி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றியருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அவர் உம் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவையின் அடியில் நின்று இறையன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிய உரிமை பேற்றை மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாகவும் ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்து காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்றபின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியில் நிறைந்துள்ளன
ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தருளும். கொரோனா தொற்று நோயால் இறந்தவர்களுக்கு நீர் உமது கருணையை காட்டி அவர்களுக்கு நிறைவாழ்வு தந்தருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலையில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். என்றென்றும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் பிறப்பதற்கு முன்னால் உம்முடைய அன்னையை அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று வாழ்த்த திருவுளம் கொண்டீரே. அந்த அருளை நீர் அருள்சாதனங்கள் வழியாக எங்களுக்கு தந்திருக்கின்றீர். உம்முடைய வாழ்வு, இறப்பு, உயிர்ப்பு, உயிர்த்தெழுதல் எல்லாவற்றின் வழியாக எங்களுக்கு காண்பித்திருக்கின்றீர். உம்முடைய அன்பு பிள்ளைகளாக நாங்கள் வழிநடக்கவும் அன்னையின் மாதிரியை நாங்கள் பின்பற்றவும் இவ்வாறு வாழ்கின்ற திருச்சபையாக மக்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் எடுத்து காட்டுகின்ற திருச்சபையாக நாங்கள் வாழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. அருள் நிறைந்த பனிமயத்தாயின் வழியாக ஆண்டவன் அள்ளித்தரும் அமைதியை அருகில் இருப்பவரோடு, குறிப்பாக இல்லத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளோடும் பகிர்ந்து கொள்வோம். இரக்கம் வை
இதோ இறைவனின் சமரி, அருளுக்கு மேல் அருளை நமக்கு தந்து கொண்டிருக்கும் வல்ல தெய்வம் இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர நிலத்திலிருந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லியருளும் என்றான். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. இந்த முள்ளும் மா
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களை திருவார்த்தையாலும் திருவிருந்தாலும் உறுதிப்படுத்தியுள்ளீர். அதனால் புனித மரியாவின் வழிகாட்டுதலாலும் பாதுகாவலாலும் கிறிஸ்தவ பெயருக்கு எதிரான அனைத்தையும் விலக்கிவிட்டு அப்பெயருக்கு உகந்தவற்றையே நாட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளம் வழியாகவும் பனிமையை தாயின் பெருவிழா சிறப்பு திருப்பலியை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் சந்தமரிய தசனவிஸ் மாதாவின் 438வது பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். ரோமையர் 9:16 நம் அனைவருக்குமே மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தழுகிறது. ரோமையர் 9:16 சொல்கிறது, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் பேரிரக்கம் காட்டுவதால் அன்னை மரியாவை உயர்த்தி பெருமைப்படுத்தினார். அதே ஆண்டவர் நம்மீதும் இரக்கம் காட்டி இந்த அன்னையின் பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடவும் இந்த நன்றி திருப்பலி வழியாக ஆயிரவர்களோடு இணைந்து ஆண்டவரை போற்றவும் நமக்கு அருள் கூர்ந்துள்ளார். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் அனைவரும் இணைந்து நன்றி செலுத்துவோமாக. இந்த பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்று நம் அனைவருக்காகவும் மன்றாடிய தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவர்களோடு இணைந்து திருப்பிடத்தில் திருப்பணியாற்றிய தூத்துக்குடி மறை மாவட்ட முதன்மை குரு பேரல் திரு என் ஏ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், தூத்துக்குடி மறை மாவட்ட முன்னாள் மறை மாவட்ட முதன்மை குரு பேரல் திரு எக்ஸ்டி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த திருப்பலியை சிறப்பான விதத்தில் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த News 7 சேனல் பொறுப்பாளர்களுக்கும் ஒளிப்பதிவாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த நேரலையை ஒளிபரப்பிய வில்லவராயன் அண்ட் சன்ஸ் நிறுவனத்தாருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்களாக. இந்த அருமையான திருப்பலியின் நிறைவிலே நம்முடைய ஆயிரவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆயிரவர்கள் இந்த பேராலயத்திற்கு இந்த பெருவிழாவின் போது 4 முறை வருகை தந்திருக்கின்றார்கள். கடந்த 26ஆம் தேதி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றி இந்த பெருவிழாவை தொடங்கி வைத்தார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் நற்கருணை ஆராதனை விழாவிலே அவர்கள் தலைமையேற்று நற்கருணை உறவு என்னும் தலைப்பில் நமக்கு இறை செய்தியை வழங்கி நற்கருணை ஆசிர் வழங்கினார்கள். நேற்றிரவு பெருவிழா மாலை ஆராதனைக்கும் அவர்கள் தலைமையேற்றார்கள். அதனுடைய நிறைவாக இந்த காலை வேளையில் இந்த பெருவிழா திருப்பலிக்கு தலைமையேற்றி இந்த பெருவிழாவை நிறைவு செய்திருக்கின்றார்கள். நமது ஆயிரவர்களை பனிமைத்தாய் தாங்கி பிடித்து ஆண்டவருடைய ஆசிரை நிறைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் வாழ்த்துகின்றோம். இந்த பேராலயத்தின் இந்த 438வது பெருவிழா நினைவாக ஆயிரவர்களுக்கு ஒரு நினைவு பரிசை வழங்குகின்றோம். ஆயிரவர்கள் இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை
என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. அருள் நிறைந்தவர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. கேள்விப்பட்டு நினைத்தருளும் கண்ணீருடைய ஆக்கினியான கண்ணியே தயவுள்ளதாயே
இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏகப்பட்டு நாங்கள் திருப்பா தேண்டி வருகிறோம். பெருமூச்சிருந்த பாவியாயிருக்க நாங்கள் தயாளத்தை கற்றுக்கொண்டு சமூகத்திலே நிற்கின்றோம். அவர் எழுத வாட்டின் தாயே மண்டாட்டில் புறக்கணியாமல் தயாபுரியாய் கட்டு தந்தர தாயே அவன் அருளைந்த மரியே வாழ்க்கை கருத்தும் தேவன் ஆசிரியப்பட்டோம் நிறே உம்முடைய எதிர்வேடிகளை ஆயசம் ஆசிரியப்பட்டவரே. யாவுக்கும் சுரக்கும் பரிசு தாவிக்குமை மீண்டாவதாக அச்சீஷ்டகணி மரியாதிவேதாஸ்னே மாதாவே எங்களுக்காகவே சுவை மன்றாடும். அச்சிஷ்டகணி மரியா யதியதஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்டகணி மரியா யதியதஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்டகணி மரியா யதியதஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். அச்சிஷ்டகணி மரியா சுவை மன்றாடும். அச்சிஷ்டகணி மரியா திவ்யதஸ்னேவிஸ் மாதாவே எங்களுக்காக இயேசுவை மன்றாடும். பிதாசுரன் பரிசுத்தாவின் பேராலயாமின் நித்திய சுகுரிய பரிசுத்த பரமதிவின கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது பிதாசுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமின்.